இன்னைக்கு நம்ம லெட்ஸ் வைப்பில் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழடி அருங்காட்சியகம் கீழடி மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 2 ஏக்கரில் 11.43 கோடி செலவில் அருங்காட்சியகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15,000 யூனிக்கான கலைப்பொருட்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லமும் நீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீர் வளங்களை எப்படி சேகரித்தாங்க, அதாவது டெரக்கோட்டா மூலமா பைப்லைன்ஸ் தயாரித்து நீர் அவங்களுக்கு கொண்டு வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் டெரக்கோட்டாவில் பைப்லைன் செஞ்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் காளமாடுகள் இருந்துச்சு, அதோட எலும்புகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது, அதோட அப்படியே லைவான ஸ்ட்ரக்சர்லாம் அந்த வீடியோஸில் போட்டு காமிச்சிக்கிருந்தாங்க. பயிர் ஐட்டங்கள் கேசரி டீ இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே சாப்பிட்டோம், நல்லாவும் இருந்துச்சு. ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு லெட்ஸ் வைப். நான் உங்கள் விஜே சாம். இன்னைக்கு நம்ம லெட்ஸ் வைப்ல எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழடி அருங்காட்சியகம் கீழடி மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் வட்டத்தில் கொந்தகைன்ற கிராமத்தில் தான் இந்த அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 2 ஏக்கரில் 11.43 கோடி செலவில் மார்ச் 5 2023 ஸ்டாலின் ஐயா சிஎம் அவங்க தான் திறந்து வச்சுருக்காங்க. இந்த கிட்டத்தட்ட இந்த அருங்காட்சியகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15,000 யூனிக்கான கலைப்பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இந்த கீழடி அருங்காட்சியகத்தில் என்னென்ன இருக்குன்றத ஒரு டூர் மாதிரி போய் பார்த்துருவோம், வாங்க. கீழடி அருங்காட்சியகம் இதுதான் நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட டைமிங் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரையும் டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ என்ட்ரி தான். இப்போதைக்கு மட்டும்தான் அது ஒரு டெம்பரவரியாக ஃப்ரீ என்ட்ரி. நம்ம கேமராஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், அதுக்குன்னா அலௌடு தான். அதாவது தற்காலிகமாக டெம்பரவரியாக மட்டும். இப்போது வரக்கூடிய காலங்களில் இதுக்குள்ளே குட்டி குட்டி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாமே முடித்த பிறகு பர்ஃபெக்டாக ஓப்பன் பண்ணும் போது டிக்கெட்ஸ் போடுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கீழடியில் வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை, அவங்க என்ன வெசல்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அது எல்லாமே தனித்தனி செக்டார்ஸாக பிரித்து நிலமும் நீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீர் வளங்களை எப்படி சேகரித்தாங்க, அதாவது டெரக்கோட்டா மூலமா பைப்லைன்ஸ் தயாரித்து நீர் அவங்களுக்கு கொண்டு வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் டெரக்கோட்டாவில் பைப்லைன் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உரை கிணறுகள், இந்த உரை பேஸ் பண்ணான கிணறுகள்னால் வச்சு மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் அந்த காலத்தில் காளமாடுகள் இருந்துச்சு, அதோட எலும்புகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது, அதோட அப்படியே லைவான ஸ்ட்ரக்சர்லாம் அந்த வீடியோஸில் போட்டு காமிச்சிக்கிருந்தாங்க. அதே மாதிரி செராமிக் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு தனியாக ஒரு செக்டார் இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா களிமண்ணால் என்னென்ன செராமிக்ஸில் என்னென்ன அவங்க அன்றாட புழங்கக்கூடிய பாத்திரங்கள் என்னென்ன தயாரித்தாங்களோ அது ஃபுல்லாமே வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாமல் இரும்புலான அருவாக்கள் நெயில்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் வியரபிள்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆடை அணிகலன்கள்னு ஒரு தனியாக ஒரு செக்டார் இருக்குது, அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வியர் பண்ண செயின், கோல்டு சில்வரு காப்பரு அப்புறம் அந்த ஒரு பெப்புல்ஸ் மாதிரி இருக்குல்ல பாசிகள்னு சொல்லுவோம்ல அதிலான செயின்ஸு எல்லாமே ஃபுல்லாக உள்ள வச்சுருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க எப்படி வீடு கட்டியிருந்தாங்க, அந்த பாத்து எப்படி இருந்துச்சு, எல்லாமே தனியாக ஒரு செக்டாராக எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க லைஃப் ஸ்டைல், ஹோல் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதை சூப்பராக ஒரு மாதிரி எக்ஸிபிஷனாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இப்படின்னா நம்ம மதுரையில் இவ்வளோ வரலாறு சார்ந்தது, மதுரையை சுற்றி இவ்வளோ இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். அவ்வளோ இருக்குது, பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.
அது இல்லாமல் மதுரையே 2500 ஆண்டு பழமை வாய்ந்தது. புறநானூறு இதுலனா மதுரை ரெஃபரன்ஸ் வர்ற அளவுக்கு கூடிய மதுரையே பழமை வாய்ந்தது. அவத அந்த அளவுக்கு இந்த கீழடியும் இருக்குது, அதில் அவ்வளோ பழமை வாய்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதை நீ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உள்ளே வந்து கேன்டீன் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கேன்டீனில் சாப்பாடுனா இல்லை, இந்த மாதிரி பயிர் ஐட்டங்கள், கேசரி, டீ இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே சாப்பிட்டோம், நல்லாவும் இருந்துச்சு. உள்ள ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது, தனித்தனியாக ஜென்ஸு உமனுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. இது டைமிங் வந்து காலைல 9 to 7 மணி வர, அதாவது காலைல வெயிலாக இருக்கும் போது வராமல் ஈவினிங் டைத்தில் ஒரு 4 மணிக்கு மேலே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளேயே ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க, எல்லாருமே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் உங்களை நான் அடுத்த முறை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் விஜே சாம். லெட்ஸ் வைப்ப லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய். நிலமும் நீரும் காளை மாட்டோட ஸ்கெலிட்டன்ஸ் தான் இது. சுடுமண் குழாய், அதாவது டெரக்கோட்டா பைப்ஸ், வாட்டர் பைப்லைன்ஸ், உரை கிணறு, ரிங்குவல், களம், செராமிக் இண்டஸ்ட்ரீஸ், மண்பாண்ட தொழில். அந்த காலத்தில் மண்பாண்ட தொழில்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த பானைகளோட உடைஞ்ச பீஸ், அவங்க அகழ்வு ஆராய்ச்சியில் எடுத்த பீஸ்கள். இதெல்லாம் இதோட ஃபுல் சைஸ் வந்து ஒரு போர்டில் போட்டிருக்காங்க. அதாவது இரும்பு அருவாள், அந்த காலத்தோட இரும்பு அருவாள். அயன் பார், இரும்பு ஆணிகள். இது பேரு தக்கலிகள், ஸ்பிண்டில் ஓரல்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த பருத்தியிலேருந்து நூல், அதாவது காட்டன்லேருந்து நூல் செய்கிறதுக்கு உரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது. இதெல்லாம் டெரக்கோட்டாலே செய்யப்பட்ட ஸ்டாம்ப், டெரக்கோட்டா சீல்ஸ், அதாவது ஸ்டாம்ப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். டெரக்கோட்டாவில் ஸ்டீல்ஸ், அதிலே போன் பாயிண்ட்ஸ், அதாவது கடல் வழி வணிகம்னா பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. யூஸ் பண்ண கோல்டு ரொம்ப பிடிச்சா இருக்கு, 1 கிராம் 2 கிராம் தான் இருக்கும். மோஸ்ட்லி டெரக்கோட்டாவில் தான் எல்லா வகையான அவங்க யூஸ் பண்ணுற எல்லா இதுவும் செய்கிறாங்க. காப்பர்